ஐகமும் ஆதிகமும் நேர்கோட்டில் சமர் செய்த காலகட்டம் அது. பெரியார் கண்ட கனவை நனவாக்க பெரியாருக்கு பிறகு சமூக சீர்திருத்த பாதையை தொடர்ந்து அமைத்துக் கொடுப்பது யார் என்ற புள்ளியில் பெரியாருக்கு தொண்டு செய்வதற்காகவே தன் வாழ்நாள் முழுவதையும் அர்ப்பணித்த மணியம்மை பெரியார் கண்ணில் தெரிகிறார். பொதுக்கூட்டங்களில் பெரியார் பேசிக் கொண்டிருப்பார். அந்த கூட்டத்தின் ஓரத்தில் அமர்ந்து திராவிட இயக்க புத்தகங்களை விற்றுக் கொண்டிருப்பார் மணியம்மை. பெண்களின் எதேச்ச இயல்புகளை கடந்து கொள்கைகளுக்காக வாழ்ந்தார் மணியம்மை. பெரியார் மிகவும் உடல்நலம் குன்றியிருந்த காலகட்டத்தில் உற்ற துணையாக இருந்து அவருக்கு அனைத்து உதவிகளையும் செய்தார். இந்த நிலையில்தான் பெரியார் ஒரு முடிவை எடுத்தார். தனக்கு பிறகு இயக்கத்தின் சொத்துக்களை காக்க தீர்க்கமான முடிவை எடுத்தார் பெரியார். தனக்கும் தன் பொருளுக்கும் சட்டப்படியான வாரிசை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டியது அவசியம் என்பதை உணர்ந்தார். அதற்கான ஏற்பாடுதான் மணியம்மையாரை திருமணம் செய்வதாக முடிவெடுத்தது. திராவிட இயக்கத்தின் போர்த்தளபதியாக முதல் வரிசையில் இருந்த அண்ணா பெரியார் மணியம்மை திருமணம் குறித்து வெட்கப்படுகிறோம், வேதனைப்படுகிறோம், இல்லை விரட்டப்படுகிறோம் என்று திராவிட நாடு இதழில் கட்டுரை எழுதினார். மேலும் இந்த திருமணத்தை பொருந்தா திருமணம் என்றும் குறிப்பிட்டார். பெரியார் இதுவரை மேடைகளில் பேசியதெல்லாம் அரசியலை பற்றியது அல்ல, வாழ்க்கையை பற்றியது. திருமண முறையில் உள்ள மூடப்பழக்க வழக்கங்களை முறியடிக்கவும் பெண்களை கருவிகளாக பயன்படுத்துவதை ஒழிக்கவும் பெரியார் அளவிற்கு யாருமே உரையாற்றியதில்லை. இப்படியெல்லாம் அறிவுரை புகட்டியவர் தமது 72 வயதில் 26 வயதுள்ள பெண்ணை பதிவு திருமணம் செய்து கொள்கிறார் என்றால் கண்ணீரை காணிக்கையாக தருவதை தவிர வேறொன்றும் இல்லை என்று அந்த கட்டுரையில் குறிப்பிட்டிருந்தார் அண்ணா. அப்போது கவர்னர் ஜெனரலாக இருந்த ராஜாஜியை சந்தித்து தனது திருமணம் குறித்து பெரியார் ஆலோசித்ததும் விவாதப் பொருளானது. இவை அனைத்திற்கும் விளக்கமளித்து பெரியார் குடியரசு இதழில் கட்டுரை எழுதினாலும் அந்த விளக்கம் அண்ணா உள்ளிட்டோரை திருப்திப்படுத்தவில்லை. சென்னையில் அவசர அவசரமாக திராவிடர் கழக நிர்வாகக் குழு கூட்டம் கூட்டப்பட்டு 3 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. பதிவு திருமணத்திற்காக பதிவாளர் அலுவலகத்தில் கொடுக்கப்பட்டுள்ள விண்ணப்பத்தை திரும்பப் பெற வேண்டும், திருமண முயற்சியை வாபஸ் பெற்றுவிட்டதாக பத்திரிகைகளுக்கு அறிக்கை அளிக்க வேண்டும், வாபஸ் பெறவில்லை என்றால் பொதுக்கூட்டம் மூலம் கண்டிக்க வேண்டியிருக்கும் என்பதுதான் அந்த தீர்மானம். இதில் கவனிக்க வேண்டியதே பெரியாருக்கு எதிராக கடுமையான வார்த்தைகளை எந்த இடத்திலும் தீர்மானத்தில் திராவிட இயக்கத்தினர் கூறவில்லை என்பதுதான். இத்திருமண ஏற்பாடு வேண்டாம் என்றும் இயக்க நலன் கருதி இதனை பெரியார் கைவிட வேண்டும் என்றும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறது என்பதுதான் அந்த தீர்மானம். பெரியார் மணியம்மை திருமணம் 9 தேதியே நடந்துவிட்டதாக விடுதலை ஏட்டில் வந்த செய்தி இயக்கத்தினரை நிலைக்குலைய வைத்தது. திருமணம் முடிந்து 1 வாரத்திற்கு பிறகு திராவிட நாடு ஏட்டில் கண்ணீர் துளிகள் என்ற பெயரில் பொருந்தா திருமணத்தைக் கண்டு கண்ணீர் வடிப்பவர்கள் என்று நீண்ட பட்டியல் வெளியானது என்றால் ராஜாஜிக்கோ வேறொரு அச்சம். கவர்னராக இருக்கும் தான் சாட்சி கையொப்பம் இடும் நிலையில் இல்லை. அதில் ஏற்படும் சட்ட சிக்கல்களை விளக்கி பெரியாருக்கு கடிதம் எழுதினார். கூடவே 30 வயதையொத்த பெண்ணை நம்பி சொத்தை ஒப்படைப்பது குறித்து சற்று சிந்தித்து முடிவெடுக்கவும் என்றும் குறிப்பிட்டிருந்தார். பெரியார் அவருடன் நடத்திய சந்திப்பு ஏற்கனவே சர்ச்சையை உண்டு பண்ணியிருந்த நிலையில் அவரது விளக்க கடிதமும் வாழ்த்தும் மேலும் பரபரப்பை கூட்டியது. ஆனால் மணியம்மையார் ராஜாஜியின் அச்சத்தை போக்கி பெரியாரை பாதுகாக்கும் பணி, இயக்க நூல்களை பரப்பும் பணி, இயக்க ஏடுகளை நடத்தும் பணி இவை அனைத்தையும் ஏற்று நடத்தி திராவிட இயக்கத்திற்கு பெரியாரின் மறைவுக்கு பிறகும் உயிர் கொடுத்தார். பெரியாரின் திருமணத்தையொட்டி பிரிந்தது திராவிட இயக்கம். அண்ணாவின் தம்பிகளான நாவலர் நெடுஞ்செழியன், ஈவிகே சம்பத், கே.ஏ. மதியழகன் உள்ளிட்ட 36 பேர் அண்ணாவின் வழியை பின்தொடர்ந்து அண்ணாவோடு சென்றனர். 1949 ஆண்டு செப்டம்பர் 17 நாள் சென்னை ராயபுரத்தில் உள்ள ராபின்சன் பூங்காவில் கொட்டும் மழையில் லட்சக்கணக்கானோர் திரள உதயமானது திராவிட முன்னேற்றக் கழகம். பெத்தாம்பாளையம் பழனிசாமி தலைமையில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் துவக்க விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது. மக்களோ லட்சம், மகத்தான துவக்கம் என மாலை 7 முதல் பக்கத்தின் முழு பக்க அளவில் தலைப்பு செய்தி வெளியிட்டது. எழுத்துரிமை, பேச்சுரிமை, எதையும் அடக்கும் அரசின் போக்கை எதிர்த்து போரிடும் படையாக திராவிட முன்னேற்றக் கழகம் அமைய வேண்டும் என்பதுதான் திராவிட முன்னேற்றக் கழகம் தொடங்கப்பட்டு நிறைவேற்றப்பட்ட முதல் தீர்மானம். அன்று ராபின்சன் பூங்காவில் அரச ஒடுக்குமுறையை எதிர்க்க தொடங்கிய பயணம் தற்போது செங்கோட்டை வரை எதிர்த்து நிற்கிறது. பிரிந்து சென்று தனி இயக்கம் தொடங்கினாலும் தலைவனாக பெரியாரையே ஏற்றது அண்ணா தலைமையிலான திமுக. பெரியார் அளித்த பயிற்சியும் பக்குவமும் அரசை எதிர்த்து சிறைச்சாலை செல்லவும் தயங்க மாட்டோம் என்று அரசுக்கு எதிராக சூளுரைத்தது. தலைவன் வழியை பின்பற்றுவதாக பொதுச்செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்ட அண்ணா அறிவித்தார். கட்சி தொடங்கிய மறுநாளே திருச்சி சிறையில் அடைக்கப்பட்டார் அண்ணா. அவர் அயராது எழுதிய ஆரியமாயை நூல்
வகுப்பு வேறுபாட்டை விதைப்பதாக கூறி தடை செய்யப்பட்டது. பெரியாரின் கொள்கைகளை அண்ணா உள்வாங்கியிருந்தாலும் அண்ணாவிற்கு தேர்தல் அரசியல் மீது ஒரு கணக்கு இருந்தது. திராவிட இயக்க கொள்கைகளை கொண்டு சேர்க்க தேர்தல் அரசியலே உதவும் என்று அண்ணா ஆணித்தரமாக நம்பினார். பெரியாரின் அணுக்க தொண்டனாக இருந்து கொண்டே ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று அண்ணாவால் சொல்ல முடிந்தது. இதனால்தான் சுதந்திர தினத்தை துக்க நாள் என்று அறிவித்தார் பெரியார். அவருடன் இருந்த அண்ணாவோ பெரியார் கருத்திலிருந்து மாறுபட்டார். இந்தியாவின் சுதந்திரம் இந்தியாவில் உள்ள அனைவரின் போராட்டத்தாலும் வியர்வையாலும் கிடைக்கப்பெற்ற ஒன்று என்று பரந்துபட்ட பார்வையோடு அண்ணா பார்த்தார். அண்ணாவின் கனவு என்பது திராவிட இயக்க கொள்கைகளை வெகுஜன மக்களிடம் கொண்டு சேர்ப்பது. தேர்தல் அரசியலை வென்று அதன் மூலமே இயக்க கொள்கைகளுக்கு உயிர் கொடுக்க முடியும் என்பதை தீர்க்கமாக நம்பினார் அண்ணா. அண்ணாவின் நம்பிக்கை பொய்க்கவில்லை. அண்ணாவிற்கு பிறகு வந்த அண்ணாவின் தம்பிகளும் அந்த நம்பிக்கையை இன்று வரை உயிர்ப்போடு வைத்திருக்கின்றனர். திமுக முதல் மாநாடு SIAA திடலில் 4 நாட்கள் நடைபெற்றது. வாழ்வு 3 எழுத்து, வாழ்விற்கு தேவையான பண்பு 3 எழுத்து, பண்பிலே பிறக்கும் அன்பு 3 எழுத்து, அன்பிலே சுரக்கும் காதல் 3 எழுத்து, காதல் விளைவிக்கும் வீரம் 3 எழுத்து, வீரம் செல்லும் களம் 3 எழுத்து, களத்திலே பெறும் வெற்றி 3 எழுத்து, அந்த வெற்றிப்பாதைக்கு நம்மை அழைத்துச் செல்லும் அண்ணா 3 எழுத்து, அந்த அண்ணனை தலைமையேற்க வழிமுறுகிறேன் என்று பலத்த கரவொலிக்கு நடுவிலே கவிநயத்தில் வழிமொழிந்தார் மு. கருணாநிதி. இந்த இடத்தில் அண்ணா கருணாநிதி இடையேயான உறவையும் கருணாநிதி திமுக இடையேயான உறவையும் சொல்வது மிக முக்கியமானது. காலம் தன்னை பற்றி என்ன சொல்ல வேண்டும் என்பதை தானே எழுதியவர் கருணாநிதி. அவருடைய மொழிவளமும் எழுத்து வளமும் அவருக்கு பக்கபலமாக நின்றது. 1942 திராவிட நாடு காஞ்சிபுரம் முகவரிக்கு ஒரு கட்டுரை எழுதி திருவாரூரில் இருந்து மு. கருணாநிதி அனுப்பி வைத்தார். அது திராவிட நாடு இதழில் வெளிவந்தது. அடுத்த வாரமே அண்ணா இயக்க கூட்டத்திற்காக திருவாரூர் சென்றார். கருணாநிதி யார், அழைத்து வாருங்கள், நான் பார்க்க வேண்டும் என்று கூற கருணாநிதியை அழைத்துச் சென்றனர். அதுதான் அண்ணா கருணாநிதி இடையிலான முதல் சந்திப்பு. அதன் பிறகு இருவரும் 27 ஆண்டுகாலம் உடன்பிறவா சகோதரர்களாக இருந்தனர். அந்த சமயத்தில் குடியரசு இதழின் இணை ஆசிரியராக கருணாநிதியை நியமித்தார் பெரியார். அண்ணாமலைக்கு அரோகரா, தீட்டா எடுத்து என்று கருணாநிதி எழுதிய கட்டுரைகள் பெரிய அளவில் பேசப்பட்டன. பெரியாரை அந்த கட்டுரைகள் பெரிதும் கவர பெரியார் அண்ணா கருணாநிதி இடையே உறவு பூத்தது. அண்ணா தன் தொண்டர்களை தம்பி என்று பாசமாக அழைப்பதால் தான் அண்ணா என்று அழைக்கப்பட்டார். மொழி உரிமை, மாநில உரிமை, ஜனநாயக உரிமை என அனைத்திற்கும் குரல் கொடுத்தது திமுக. கட்சி கொடி கட்டுவது, சுவரொட்டி ஒட்டுவது, சுவர் ஓவியம் வரைதல், ஒளிப்பெருக்கிகள் மூலம் பிரச்சாரம் என கட்சி கூட்ட வேலைகளை மின்னல் வேகத்தில் செய்து முடிப்பர் அண்ணாவின் தம்பிகள். அதேபோன்று திமுகவில் அண்ணா, நெடுஞ்செழியன், கருணாநிதி, அன்பழகன் என பெரும் பேச்சாளர் கூட்டம் இருந்தது. திமுக மேடைகள் மட்டுமல்லாது கட்சியினரின் திருமண வீடுகளிலும் தீப்பொறி பறக்க பேசி பிரச்சாரம் நடைபெறும். நாடகங்கள், கருத்தரங்கங்கள், கலை நிகழ்ச்சிகள் என பிரச்சாரத்தின் அனைத்து வடிவத்தையும் ஒரு சேர செய்து கட்சியை வளர்த்தனர் திமுகவினர். இதைத்தான் ஒரு டீயை குடித்துவிட்டு இரவும் பகலும் கட்சி பணியாற்றும் தொண்டர்கள் திமுகவில் மட்டுமே உண்டு என்று அன்றைய முதலமைச்சர் பக்தவச்சலம் கூறினார். போராட்டத்தை கனன்று கொண்டே இருக்கும் சமயங்களில் பல கோரிக்கைகளுக்காக போராட்டம் நடத்தும் கட்சியாக திமுக உருவெடுத்தது. ராஜாஜியின் குலக்கல்விக்கு எதிர்ப்பு போராட்டம், டால்மியாபுரம் பெயர் மாற்றம் தொடர்பான கள்ளக்குடி ரயில் மறியல் போராட்டம், தனிநாடு கோரிக்கையை முன்வைத்த பெரியாரை நேரு நான்சென்ஸ் என்று கூறியதை கண்டித்து போராட்டம் என மும்முனை போராட்டம் நடத்தி 5000க்கும் மேற்பட்டோர் சிறை சென்றனர். திமுகவினரின் போராட்டங்களுக்கும் கூட்டங்களுக்கும் தடை விதிக்கப்பட்டது. அப்படி குன்றத்தூரில் தடையை மீறி சென்ற கூட்டத்தை கலைக்க காவல்துறை துப்பாக்கிச் சூடு நடத்தியது. இந்த போராட்டம் திமுகவை வெகுமக்கள் முன்னால் கொண்டு போய் சேர்த்தது. திமுகவின் 2வது மாநில மாநாடு 1956 திருச்சியில் நடைபெற்றது. இன்றைக்கு எப்படி திமுகவினர் திருச்சி மாநாடு என்றால் திருப்புமுனை மாநாடு என்கிறார்களோ அதற்கு விதை போட்டது 2வது திருச்சி மாநாடு. 1957 பொதுத் தேர்தலில் போட்டியிடலாமா என்று மாநாட்டில் வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது. அப்போது போட்டியிட வேண்டும் என்போர் சிவப்பு பெட்டியிலும், வேண்டாம் என்போர் கருப்பு பெட்டியிலும் தங்கள் வாக்குகளை போடலாம் என்று அறிவிக்கப்பட்டது. 7 ஆண்டுகால குழந்தையாக இருந்த திமுக தேர்தலில் ஈடுபடலாமா என்பதற்கே ஜனநாயக தேர்தலை நடத்தினார் அண்ணா. 1957 பொதுத் தேர்தலில் காங்கிரஸை எதிர்த்து போட்டியிடுவதென வரலாற்று சிறப்புமிக்க முடிவை அறிவித்தது திமுக. 1957 தேர்தலில்
திராவிட முன்னேற்ற கழகம் 15 சட்டமன்ற தொகுதிகளிலும் 2 நாடாளுமன்ற தொகுதியிலும் வெற்றி பெற்றது. போட்டியிட்ட முதல் தேர்தலிலேயே சுமார் 17 லட்சம் வாக்குகளை பெற்றது திமுக. காஞ்சிபுரத்திலிருந்து அண்ணா, குளித்தலை சட்டமன்ற தொகுதியிலிருந்து கருணாநிதி என முக்கிய தலைவர்களின் வெற்றி கட்சிக்கு புது உத்வேகத்தை தந்ததோடு அண்ணா முதன்முறையாக எதிர்க்கட்சித் தலைவரானார். இது இப்படியே போய்விடாது. இந்த இருக்கை ஒரு நாள் எங்களுக்கும் மாறும், காலம் மாறும், வல்லூறுகளை சிட்டுக்குருவிகள் வீழ்த்தும் என்று ஆளுங்கட்சி காங்கிரஸை பார்த்து கர்ஜித்து சட்டமன்றத்துக்குள் சவால் விட்டார் அண்ணா. அதே ஆண்டு புதையல், புதுமை பித்தன் என 2 படங்கள் கருணாநிதி வசனத்தில் வெளிவந்து வெற்றி பெற்றன. ஒன்றில் நடிகர் திலகம் சிவாஜி, மற்றொன்றில் புரட்சி திலகம் எம்ஜிஆர். கருணாநிதியின் பேனாமுனை வீச்சில் வெளிவந்த பராசக்தி திரைப்படம் பாமரனுக்கும் புரியும் வண்ணம் பட்டி தொட்டியெல்லாம் இயக்க கொள்கையை கொண்டு சேர்த்தது. அதேபோன்று கருணாநிதியின் உதயசூரியன் நாடகம் திமுக பிரச்சாரத்திற்கு பெரும் தோல் கொடுத்ததோடு காங்கிரஸை வீழ்த்துவதற்கு ஒரு காரணமாக இருந்தது. 1958 March 1 தேர்தல் சின்னமாக உதயசூரியன் அதிகாரப்பூர்வமாக தேர்தல் ஆணையத்தால் ஒதுக்கப்பட்டது. திமுக கொடி கருப்பு சிவப்பு நிறத்தில் உருவாக்கப்பட்டது. மேல் சரிப்பாதி கருப்பும் கீழ் சரிப்பாதி சிவப்புமாக உருவாக்கப்பட்டது. கருப்பு அரசியல், பொருளாதாரம், சமூக வாழ்வு மூன்றிலும் உள்ள இருள்நிலையை குறிக்கவும் இருள் நீக்கி ஒளியேற்றுவதை குறிக்கும் விதமாக சிவப்பு நிறமும் வடிவமைக்கப்பட்டது. தேவக்கோட்டையில் உதயசூரியன் நாடகம் நடத்திய மாநாடு முடிந்து ஒரு வாரத்தில் தேவக்கோட்டைக்கு இடைத்தேர்தல் வந்தது. அதில் முதன்முதலாக அதிகாரப்பூர்வ சின்னமாகிய உதயசூரியன் சின்னத்தில் திமுக போட்டியிட்டது. 1959 சென்னை மாநகராட்சி தேர்தலில் திமுக போட்டியிட முடிவெடுத்தது. 100 இடங்களுக்கு 90 வேட்பாளர்களை நிறுத்த முடிவெடுக்கப்பட்டது. 90 பேரில் எத்தனை பேர் வருவார்கள் என்று கேட்டார் அண்ணா. நிச்சயம் 40க்கும் மேல். இது கருணாநிதியின் பதில். 40 பேர் வெற்றியடைந்தால் என் சொந்த செலவில் கணையாழி அணிவிக்கிறேன் என்று அண்ணா சொன்னார். தேர்தல் முடிவில் 45 பேர் வெற்றி பெற்றார்கள். அன்று அண்ணா அணிவித்த மோதிரத்தை இறுதி வரை விரலிடுக்கில் சுமந்து கொண்டிருந்தார் கருணாநிதி. உடன்பிறப்புகளுக்கு கடிதம் எழுத பெரியாருக்கு விடுதலை, அண்ணாவிற்கு திராவிட நாடு என்றால், கருணாநிதிக்கு முரசொலி என பத்திரிகைகள் மூலம் இயக்க கொள்கையை ஊட்டி வளர்த்தது திமுக. 60களில் மாணவர்கள் நடத்திய ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டோரை அன்றைய காங்கிரஸ் அரசு கைது செய்தது. ரயில் மறியல் போராட்டங்களில் ஈடுபட்டோரை துப்பாக்கியால் சுட்டு போராட்டத்தை கலைத்ததும் 40 இடங்களில் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதில் சிலர் இறந்தும் போனார்கள். சிலர் மொழி மீது உயிரை வைத்திருந்ததால் தன் உயிரையே தீயிட்டு மாய்த்து கொண்டனர். ஹிந்தி எதிர்ப்பு வரலாறு திமுக என்னும் கட்சிக்கு முகவரியாகி போனது. இந்த நிலையில்தான் அப்போதைய காங்கிரஸ் ஆட்சியில் கடுமையான உணவு பஞ்சம் ஏற்பட்டது. அண்ணாச்சி அண்ணாச்சி, பருப்பு விலை என்னாச்சு என்று அன்றைய முதல்வர் பக்தவச்சலத்தை பார்த்து கேட்டனர் திமுகவினர். காங்கிரஸ் எதிர்ப்பே பிரதானம் என்பதில் கடைசி வரை நின்று பெரும் கூட்டணியை கட்டியமைத்தார் அண்ணா. காங்கிரசுக்கு அடுத்தபடியாக பெரும் கட்சியாக திமுகவே இருந்தது. அதனால் காங்கிரசுக்கு வாக்களிக்காதவர்கள் திமுகவுக்கு வாக்களிப்பார்கள் என கணக்கு போட்டார் அண்ணா. திமுக 173 தொகுதிகளில் போட்டியிட்டது. 1962 தேர்தலில் 50 இடங்களை பிடித்த அண்ணாவின் தம்பிகள் எத்தனை பேர், 1967 தேர்தலில் சட்டமன்றத்திற்குள் செல்வார்கள் என்ற எதிர்பார்ப்பு இருந்தது. 137 இடங்களில் திமுக வெற்றி பெற்றது. கூட்டணி கட்சிகள் 40 இடங்களில் வெற்றி பெற்றன. கூட்டணி தயவின்றி சொந்த காலில் நிற்கும் பலத்துடன் சட்டமன்ற தலைவராக அண்ணா தேர்ந்தெடுக்கப்பட்டார். வெற்றி செய்தியோடு வந்த திமுகவினரை பார்த்து ஆட்சி வந்துருச்சு, கட்சி போச்சு என்று சொன்னார் அண்ணா. இன்னும் கொஞ்ச காலம் கழித்து வந்திருக்கலாம், முன்கூட்டியே ஆட்சிக்கு வந்துவிட்டோம் என்று கட்சி வளர்ச்சிக்கு தேர்தல் வெற்றியால் பாதிப்பு வந்துவிடுமோ என்று தயங்கியதில் ஒரு அரசியல் கணக்கும் இருந்தது. அதிகாரத்தில் இருந்தால் மக்களிடம் ஓர் இடைவெளி வருவதும் அது கட்சி பணிகளில் தொய்வை ஏற்படுத்துவதும் இயல்பே. இதனை அண்ணா உணர்ந்ததாலேயே முதல் பெரும் வெற்றியை கூட கொண்டாடாமல் எதிர்வரும் ஆபத்தை கணக்கு போட்டு கவலைப்பட்டார். காங்கிரஸ் என்னும் பெரும் கோட்டையை கோட்டையிலிருந்து அகற்றிய வரலாறு இப்படித்தான் திமுகவிற்கு தொடங்கியது. தட்டி கேட்பாரற்று இருந்த அரசியல் சக்தி மறைந்துவிட்டது என்று லாஸ் ஏஞ்சல்ஸ் டைம்ஸ் அன்றைக்கு எழுதியது. 1967 March 6 முதல்வராக பொறுப்பேற்ற அண்ணா வெற்றி விழா கூட்டத்தில் பேசியதுதான் மிக முக்கியமானது. அதிகாரமும் பாரம்பரியமும் பலமும் பொருந்திய காங்கிரஸ் கட்சியையே மக்கள் வீட்டுக்கு அனுப்புகிறார்கள் என்றால் நாம் எவ்வளவு கவனமாக இருக்க வேண்டும் என்று குறிப்பிட்டார். தான் எதிர்த்த காமராஜரை, பக்தவச்சலத்தை சந்தித்தார் முதல்வர் அண்ணா. அதேபோன்று திமுகவின் மானசீக தலைவராக கருதி கொண்டிருந்த பெரியாரையும் போய் சந்தித்தார். மணியம்மையின் கவனிப்பு மற்றும் கண்டிப்பால் பெரியார் உடல் உபாதையின்றி காணப்பட்டார்.
மணியம்மையாரின் கவனிப்பே காரணம் என்றார் அண்ணா. பெரியாரின் கொள்கைகளை கொண்டிருந்தாலும் தேர்தல் அரசியலுக்கு ஏன் வரவேண்டும் என்பதில் அண்ணா ஏன் தீர்க்கமாக இருந்தார் என்பதை அவர் முதல்வரான பிறகு இயற்றிய சட்டங்களும் நலத்திட்டங்களும் உணர்த்தின. 1962 நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்ட அண்ணா மாநிலங்களவையில் பேசும்போது தனிநாடு கோரிக்கையை முன்வைத்தார். தனி தமிழ்நாடு என்று பெரியாருடன் இருக்கும்போது பேசிய அண்ணா திராவிட நாடு திராவிடர்க்கே என பேசினார். இப்படி காலப்போக்கில் கல யதார்த்தத்தோடு அரசியல் செய்தார் அண்ணா. மெட்ராஸ் பெயர் மாற்றம் செய்யப்பட்டு தமிழ்நாடு ஆனது. சுயமரியாதை திருமணத்தை சட்டமாக்கியது. தமிழக அரசின் மொழிக் கொள்கையாக இருமொழிக் கொள்கையை அறிவித்தது. கல்விக்கு அதிக நிதி ஒதுக்கியது என கொள்கைகளால் மேடைகளில் பேசியதையும் அதிகாரத்தில் இருப்பவர்கள் செய்யாதவற்றையும் தான் அதிகாரத்திற்கு வந்தவுடன் செய்துவிட வேண்டும் என்ற முனைப்போடு செயல்பட்டார். ஆனால் அதற்கு அவர் உடல் ஒத்துழைக்கவில்லை. அண்ணா கட்சி வளர்த்த நாட்களில் அவருக்கு புற்றுநோயும் வளர்ந்தது. முடிவில் 1969 மார்ச் 3 அண்ணாவை காலன் அழைத்து கொண்டது. ஆனால் அண்ணாவால் தொடங்கப்பட்ட திமுகவை யாராலும் அசைக்க முடியாமல் இருந்ததற்கு காரணம் கருணாநிதி. ஆம், கருணாநிதி முதலமைச்சரானார். நாவலர் நெடுஞ்செழியன் பொதுச்செயலாளர் ஆக்கப்பட்டார். அடுத்த சில ஆண்டுகளில் கட்சிக்குள் பிளவு வெடிக்க எம்ஜிஆர் தலைமையில் அதிமுக உருவானது. அண்ணா தொடங்கிய திமுகவும் அண்ணாவின் பெயரால் தொடங்கப்பட்ட அதிமுகவும் அண்ணா முன்னெடுத்த திட்டங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு சென்றன. குறிப்பாக அண்ணாவின் அணுக்க தொண்டனாகவும் உற்ற தம்பியாகவும் இருந்த கருணாநிதி முதல்வராக இருந்த காலகட்டத்தில் மாநில சுயாட்சி, அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகுதல், பெண்களுக்கு சொத்துரிமை என திராவிட இயக்க கொள்கைகளுக்கெல்லாம் சட்ட வடிவில் உயிர் ஊட்டினார். திருநங்கைகளுக்கு வாரியம் அமைத்தார், கலப்பு திருமணத்தை ஆதரித்தார், மறுமணம் புரிபவர்களுக்கு ஊக்கத்தொகை அறிவித்தார். சாலைகள், பாலங்கள், தொழில் நிறுவனங்கள் என தமிழ்நாடு வளர்ந்தது. திமுகவின் சாதனைகளை எண்ணி பார்க்கும்போது அது சந்தித்த சறுக்கல்கள் மிக குறைவுதான். இப்போதும் அண்ணா வளர்த்த ஆலமரம் கருணாநிதியால் கிளைகள் பரப்பி முக ஸ்டாலினால் நிமிர்ந்து நிற்கிறது திமுக.